Hi friends, this is Ambika. வந்துட்டு பீட்ரூட்டை நல்லா வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி இதை வேக வச்சுக்க போகிறோம். அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் நான் இந்த மாதிரி வேக வச்சுக்கிற ஸ்டீமரில் போட்டு நான் வேக வச்சுட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும். இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்ததாக பிரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜார், 8 பிரெட் எடுத்திருக்கேன், ஓல்விட் பிரெட்டு, அதை நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இன்னொரு ஒரு ஜாரில் பீட்ரூட் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் மட்டும் நிறுத்திட்டு மிச்சத்தெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் சேர்த்துலாம் போட்டுருங்க, பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கலாம். ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும் திக்னஸ். அடுத்ததாக இதை வந்துட்டு அப்படியே இதில் பரட்டிக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து இது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு தவா சூடாயிடுச்சு, அதில் எண்ணெயை சேர்த்து ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப நேரம் ஏற்கனவே வெந்துருச்சுனால ரொம்ப நேரம் பண்ண தேவையில்ல. ஒரு 3 மினிட்ஸில் நமக்கு ரெண்டு பக்கமும் கிறிஸ்பி ஆகிடுங்க. இதை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பசங்களால் பீட்ரூட்னே கண்டுபிடிக்க முடியாது. என்னோட பசங்க பீட்ரூட்டே சாப்பிட மாட்டாங்க, எனக்கே இறங்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த மயோனைஸ் ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிப்பேன். பால், முட்டை, எண்ணெய் இதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியான மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு ஸோ சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குங்க, இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய பசங்களும் பாருங்க, அது எதுவுமே தெரியாமல் ரெசி ரெசி சாப்பிட்றாங்க. நான் சும்மா கட்லெட்னு சொல்லி வச்சிட்டேன். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். அடுத்ததாக அந்த எடுத்தோம் இல்லைங்களா பீட்ரூட்டு, அந்த ஜூஸ் வேக வச்ச பீட்ரூட்டோட ஜூஸ் இது, அதில் பட்டரை சேர்த்துட்டு அதோட வந்துட்டு நம்மளோட வேக வைக்காத பீட்ரூட் ஒரு பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதை இடித்து அந்த ஜூஸையும் எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1/2 ஹவரில் செட் ஆகிட்டதுக்கப்புறம் எடுத்து நம்ம அப்படியே லிப்ஸில் அப்ளை பண்ணோன்னா 1 மந்த்தில் நல்லா நமக்கு பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிட்டோம்.